நம்பிக்கை வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். நாட்டின் கல்வி முறையில் உள்ள தொய்வுகளை மறுக்க முடியாது பிரதமர். முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் பிரதமரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் MECC. இந்து சமய வளர்ச்சிக்கு பிரதமரின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் தங்க கணேசன். 4 வாகனங்களை மோதி தள்ளிய லாரி, தாயும் பிள்ளையும் மரணம். ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ், ஜோகோவிச் அரினா சபாலெங்கா காலிறுதிக்கு முன்னேற்றம். நாட்டின் கல்வித்துறையில் உள்ள தொய்வுகளை மறுக்க முடியாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டின் சர்வதேச மாணவர் மதிப்பீட்டில் மலேசியாவின் மதிப்பெண்கள் குறைந்துள்ளது நாட்டின் கல்வி முறை கவலையளிக்கும் வகையில் உள்ளதை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த கால வெற்றிகள் மீது கவனம் செலுத்தாமல் போனதே இந்த தோல்விக்கான காரணமாக உள்ளது. இந்த பின்னடைவுக்கு COVID-19 தொற்றை ஒரு காரணம் என சொல்லலாம். ஆனால் லாவோஸ், கம்போடியா, இந்தோனேசியா உட்பட பல நாடுகளும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டன. அப்படியென்றால் இந்த மதிப்பெண்ணில் நாம் ஏன் தோல்வியடைந்தோம்? எதிர்காலத்தை தொடங்குவதற்கு முன் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இவை என்று மலாயா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய பிரதமர் இவ்வாறு கூறினார். வாகன கொள்முதல் தொடர்பிலான விசாரணைக்கு உதவ முன்னாள் நிதியமைச்சரும் தான்ஸ்ரீ பட்டம் கொண்ட வர்த்தகரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். தேவைப்பட்டால் முன்னாள் பிரதமரும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று MECC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். 4.5 பில்லியன் மதிப்பிலான அரசாங்க வாகன கொள்முதல் நிர்வாகம் தொடர்பிலான விசாரணைகளை MECC தொடங்கியுள்ளது. அரசாங்கத்தின் வாகனங்களை நிர்வகிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு ஏன் வேலை வழங்கப்பட்டது, அந்த திட்டத்தை வேறு நிறுவனத்திற்கு கொடுக்கும் எண்ணம் ஏன் ரத்து செய்யப்பட்டது ஆகிய 2 விஷயங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த விசாரணைக்கு உதவும் நோக்கில் முன்னாள் நிதியமைச்சரும் தான்ஸ்ரீ அந்தஸ்து கொண்ட வர்த்தகரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். தேவை ஏற்பட்டால் முன்னாள் பிரதமரும் இந்த விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இந்து சமய வளர்ச்சிக்கு நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் என்று இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்து சங்கம் அதன் நடவடிக்கையை மேற்கொள்ள நிதி உதவி கோரி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என்று அவர் கூறினார். ஈப்போவில் உள்ள பேரா மாநில இந்து சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்வில் கலந்து கொண்ட டத்தோஸ்ரீ அன்வாரின் தம்புன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரியான ஆர். சுரேஷ்குமாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். பல இன சமயத்தவர்கள் வாழும் இந்த நாட்டில் சமூக ஒற்றுமை அவசியம். அதன் அடிப்படையில் டத்தோஸ்ரீ அன்வார் தமது சேவையை மேற்கொண்டு வருகிறார். அவரின் சேவையில் இந்து சங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது. அவரின் நடவடிக்கை சமூக ஒற்றுமை வலுப்படுத்தும் என்று தங்க கணேசன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆர். சுரேஷ்குமார் பேரா மாநில இந்து சங்கத்திற்கு டத்தோஸ்ரீ அன்வார் வழங்கிய 25,000 ரிங்கிட்டுக்கான மாதிரி காசோலையை மாநில இந்து சங்கத்தின் தலைவர் சுந்தரசேகரன் ஒப்படைத்தார். இதில் பேசிய ஆர். சுரேஷ்குமார் டத்தோஸ்ரீ அன்வார் இன மதம் வேறுபாடின்றி உதவிகள் செய்து வருகிறார். இந்துக்களின் தேவைகளை அறிந்து தொடர்ந்து உதவிகள் செய்து வருவதை எடுத்துரைத்தார். எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தைப்பூச விழா நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு ஈப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் தைப்பூச விழாவில் 10,000 பக்தர்களுக்கு டத்தோஸ்ரீ அன்வாரின் பேராதரவுடன் அன்னதானம் வழங்கப்படும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்தார். இழந்த லோரி 4 வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் தாயும் சேயும் மரணமடைந்துள்ளதாக சிலாங்கூர் தீயணைப்பு படையின் துணை இயக்குனர் அமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். ஜாலான் பந்திங் டெங்கிலில் இருந்து குவாலலாங்காட் சுங்காய் மங்கீசுக்கு செல்லும் சாலையில் காலை 7 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். மண் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து 4 வாகனங்களை மோதி தள்ளியது. வாகனங்களில் சிக்கியிருந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அதேவேளையில் 40 வயதான தாயும் அவரின் பிள்ளையும் கடுமையான காயங்களுக்கு இலக்காகி மரணமடைந்தனர். காயமடைந்த மற்றவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்று அவர் கூறினார். ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான பெலாரூசின் அரினா சபலென்கா 6-3, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் அமெரிக்காவின் அனிசி மோவாவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார்.
சபலென்கா காலிறுதியில் செக் நாட்டை சேர்ந்த பார்போரா கிரேஜிகோவாவுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளார். சபலென்கா ஆஸ்திரேலியா பொது டென்னிஸ் போட்டியில் தொடர்ச்சியாக 11வது முறையாக காலிறுதிக்கு சென்றுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் 4ஆம் நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் கோகோ கோவ் 6-1, 6-2 என்ற நேர் செட்டில் போலந்தின் மக்டலேனா பிரெட்சை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மேலும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற 4வது சுற்று ஒன்றில் தரவரிசையில் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் பிரான்சின் எட்ரியன் மெனிரோவை எதிர்கொண்டார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் 6-0, 6-3 என்ற நேர் செட்டில் மெனிரோவிச்சை எளிதில் தோற்கடித்து காலிறுதிக்குள் நுழைந்தார். ஜோகோவிச் காலிறுதியில் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஜுடன் மோதுகின்றார். ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேறியிருப்பது இது 58வது முறையாகும். இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.